அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் நமது ஆண்டவரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இம்மாலை வழியிலே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை நாம் தியானிக்க கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் தேவனுக்கு எடுத்துக்கொண்டு நாளுடைய வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ கடந்த வாரத்தில் நம்ம படித்த பாடம் என்ன பாடம் படிச்சது தெரியுங்களா? மீன்வலை. இல்லை, மீன்வலை என்ற தலைப்பிலே நாம் பாடத்தை நாம் படித்திருந்தோம். இன்றைக்கு நாம் முக்கியமான ஒரு பாடத்தை நாம் படிக்க போகிறோம். என்ன இன்னைக்கு பாடத்துடைய தலைப்பு அப்படின்னு பார்க்கும்போது நரகம். இப்போ இன்றைக்கு என்ன பண்ணலாம், நம்ம நரகத்தை குறித்து, நரகத்தை குறித்து தான் உண்மை என்ன என்பதை என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். இல்லைங்க, நரகத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்கோம், ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும். நரகத்தை பற்றி நம்ம இப்படி தான் என்ன பண்ணிருக்கோம், ஒரு இமேஜினேஷன் கூட பண்ணியிருக்கோம். நரகம் இப்படி இருக்கோ, அங்கே அங்கே இருக்கோம், அங்கே என்னெல்லாம் இருக்கோன்றத என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லாருமே ஒரு இமேஜினேஷன் இருக்கும். ஆனால் இன்றைக்கு பைபிள் சொல்லக்கூடிய நரகம் எது என்பதை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், கடந்த நாட்களாக நம்ம லாஸ்ட் கிளாஸோடு நம்ம பார்த்துருந்தோம், மனிதனை குறித்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா. மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றாக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம இவ்வளோ நாளாக நம்பியிருந்தோம். ஆனால் பைபிளை பார்த்தோம், மனிதனை தேவன் எப்படி படைத்தார், மண்ணினால் மனிதனை உண்டாக்கினார், ஜீவ சுவாசத்தை கொடுத்தார். மனுஷன் ஜீவ ஆத்மா, மனுஷன்தான் ஆத்மா. மனிதனுக்குள்ள ஆத்மா என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளோ இல்லை ஒரு தனிப்பட்ட இந்த ஒரு வஸ்துவங்க கிடையாது. மனிதனே ஆத்மா. மனிதன் மாத்திரமல்ல, எல்லா மிருக ஜீவன்கள் கூட ஆத்மா. ஸோ அந்த ஆத்மா என்ற வார்த்தையின் அந்த எப்ரேய வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, யாருக்காவது ஞாபகம் இருக்கா எப்ரேய வார்த்தை என்ன? இல்லை, ருவான்றது ஆவி, நெஃபெஷ் இல்லைங்களா. நெஃபெஷ் அப்படின்னா பிரீதிங் க்ரீச்சர். ஹீப்ரூ வேர்ட் நாங்கள் ஹீப்ரூ வேர்டில் பார்க்கும்போது, ஏன்னா பைபிள் எழுதப்பட்டது என்ன மொழியில், எப்ரே மொழி தான் எழுதப்பட்டது. நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். ஸோ அதனுடைய மூலப்பொருள் இந்த நெஃபெஷ் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா பிரீதிங் க்ரீச்சர், சுவாசமுள்ள ஜீவி. அப்போ ஆத்மா என்றால் சுவாசமுள்ள ஜீவி. எதுக்கெல்லாம் சுவாசம் இருக்கிறதோ, எதெல்லாம் சுவாசிக்கிறதோ, ப்ரீதிங் பண்ணதோ, அதெல்லாமே ஆத்மா என்பதை நம்ம தெளிவாக நம்ம கடந்த பாடத்தில் நம்ம படிச்சிருந்தோம். அப்படின்னா மனுஷன் மரித்த பிறகு எங்கே போகிறான்? மேன் ஆஃப்டர் டெத். மனிதன் செத்த பிறகு பரலோகம் போகிறான் இல்லைன்னா நரகத்துக்கு போகிறான் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருடைய நம்பிக்கை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, மனிதன் மறித்த பின் மண்ணுக்கு போகிறான். ரொம்ப கிளியரா இருக்கு பதில் இல்லைங்களா. ஆதியாகமத்திலேயே இதுக்கு பதில் இருக்கு. ஆதாமை தேவர் என்ன சொன்னாரு, நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். ஆதாம பார்த்து சொன்னார், ஆண்டவர் ஆதாமே நீ நரகத்துல போவ, நீ நரகத்துல போய் நெருப்புல என்ன ஆவ, நித்திய காலத்துக்கும் வேதனைப்படும், என்ன பண்ணல அப்படி எல்லாமே. ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ மண்ணினால உண்டாக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவ. அப்ப எல்லா மனிதர்கள் மறித்தவர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறார்கள், மண்ணுக்குள்ள இருக்கிறார்கள், மண்ணோட மண்ணாயிட்டு இருக்கிறார்கள். ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் எப்போ வருவார்கள் என்றால், எப்போ வருவாங்க தெரியலீங்களா, நம்ம படிச்சு சொல்லிங்களா, எப்போ எல்லாரும் வருவார்கள், ஆண்டவர் இயேசுடைய இரண்டாம் வருகை இல்லைங்களா. இயேசுடைய இரண்டாம் வருகையில உயிர் தந்தல் இருக்கு. செத்தவர்கள் எல்லாம் என்னவாங்க, உயிரோட எழும்பி வருவார்கள். எப்படி லாசரு கல்லறையிலிருந்து எழுந்து வந்தாரோ, அதே போல் அந்த பூமியில் மறித்த ஒவ்வொரு மனிதர்களும் என்ன வாங்க, உயிர் தெழுந்து வருவார். அது வரைக்கும் எல்லாரும் கல்லறையில் என்ன பண்ணுகிறாங்க, நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம், ஸ்லீப், நித்திரை அடைந்தான் என்று பார்க்குறேன்ல. பைபிள்லாம் சொல்லுது மரணத்தை நித்திரை. நித்திரைன்னா நம்ம தூங்கும்போது நமக்கு ஏதாவது தெரியுமா, நம்ம தூங்கும்போது நமக்கு என்ன எடுத்து நம்முடைய நினைவுகள் என்ன ஆயிடுது, ஆஃப் ஆயிடும், மெமோரிஸ் இல்லைங்களா. அது என்ன ஆயிடுது, அப்போட ஆஃப் ஆயிடுது. அப்போ நைட்டில் நம்ம அந்த தூங்கும்போது என்னெல்லாம் பண்ணோன்னு யாருக்குமே யாராவது சொன்னால் தான் தெரியும் இல்லைங்களா.
நம்ம நைட்டை குரட்ட விட்டு இருப்போம், பக்கத்தில் படுத்துங்கிற நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்போம், எட்டி வச்சுருப்போம், காலத்துக்கு மேலே போட்டுருப்போம், இதெல்லாம் இம்சை கொடுத்துருப்போம். ஆனால் காலைல ஏஞ்சி சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நானா பண்ணேன் அப்படின்னு கேட்போம், குரட்ட விட்டு இருப்போம். ஆனால் குரட்ட விட்டு நமக்கு ஏன்னா அந்த மெமோரி என்னாயிடும், அந்த நேரத்தில் நம்முடைய கான்சியஸ் மைண்ட் என்னாயிடும், அங்கே ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் அது காலையில் தான் நான் எழும்பும் போதுன்னா மறுபடியும் ஒரு ரெக்கார்டுனாவோம். அதே போல தான் மரணம் மறித்தவர்கள் கூட நினைக்கிறாங்களோ மண்ணில் இருக்கிறாங்க, அவனுடைய கடைசி நினைவு மாத்திரம்தான் நினைவில் இருக்கும். இயேசு உயிர் தெழுதல் அவங்களை எழுப்பும் போது அவங்க என்னாவோ திருப்பி அவங்க தூக்கத்தில் எழுந்த மாதிரி எழுப்போம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க செத்து உயிர்த்தது நடந்துச்சு இல்லைங்களா, அந்த கேப் இதில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போது எப்படி நம்ம தூக்கத்தில் எழிஞ்சவருக்கு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி அவருக்கு செத்து பொண்ணு செத்து உயிரோடு எழுந்து வந்தவருக்கு என்ன பண்ணுவாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் இல்லை நாங்கள் பைக் ஓட்டின்னு போய் என்ன பண்ணிட்டார் லாரியை இடிச்சிட்டார். அப்போ அவருக்கு எது வரைக்கும்னாக்கா அந்த லாரியை இடிக்கிற வரைக்கும் அவருக்கு என்ன இருக்கும், அந்த கான்சியஸ் இருக்கு. அப்புறம் முன்னாடி வர்றாரு அடிச்சோன்னா வர்றாரு அன்கான்சியஸ் ஆயிரு, அப்புறம் செத்து போயிடுவார் இல்லைங்களா, ஸ்பாட் அவுட் ஆயிட்டாங்கன்னா. அப்போ அவருக்கு இந்த செத்தவே அந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் தான் தெரியும். உயிர் தந்து வரும்போது அவர் என்னத்தை தேடுவார்னா பைக்கை தான் தேடுவார், லாரி எங்கே லாரி அடித்தமேன்ற நினைவு தான் இருக்கும். ஆனால் அப்புறம் அவர் என்ன நினைப்பார், அங்கே லாரியாக இருக்காது பைக்கும் இருக்காது உயிர் தந்து. அப்போ என்ன நினைப்பார், ஓ ஏதோ கனவு கண்டு இருக்கிற நினைப்பார். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, நீ பார்த்தது கனவு இல்லைப்பா நிஜம் இல்லைங்களா, நீ நிஜமாவே வண்டி ஓட்டின்னு என்ன பண்ணிட்ட, இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி நீ செத்து போயிட்ட, இப்போ உனக்கு என்ன கச்சிருக்கு, இயேசு கிறிஸ்து மூலமா உயிர் ஓகேவா. சரி தான் கிளியரா இருக்கு, பைபிள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த விதமான குழப்பமும் இல்லை. இன்னைக்கு அதை ரொம்ப குழப்பி வச்சிருக்கிற மனிதனுக்குள்ள ஆத்மான்னு இருக்குது, ஆவின்னு ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குதுங்க, ஆத்மான்னு ஒன்று இருக்கா ஆவின்னு ஒன்று இருக்கா. இப்போ ஆத்மா நரகன்னு போகுதுன்னா ஆவி எங்க போகுது, அப்ப அவர் இன்னொரு பார்ட்டா இருக்கிறாரா, ஆவிய ஒருத்தர் சுத்தி நிற்கிறாரு, அவருடைய ஆத்மா நரகத்துல இருக்குது, அவருடைய ஆவி பேயா சுத்திட்டு இருக்குன்னா அப்ப என்ன டபுள் ஆக்டிங்க பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரே மனுஷன் எப்படிங்க ரெண்டா இருக்க முடியும், தெளிவில்லாம இருக்கு. ஆவின்றது நம்ம சுவாசிக்கிற காற்று, பைபிள தான் சொல்லுவோம், நம்ம சுவாசிக்கிற காற்று தான் பைபிள்ல ஆவி என்று சொல்ல. ஆவின்றது ஒரு காமன் வேர்டு, காமன் வேர்டுனா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஆவின்றது சுவாசத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அன்புக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அன்பின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கனனித்தையின் ஆவி, அப்புறம் என்னங்க தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இப்படி ஆவின்றது பொதுவாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணி, தேவனை கூட ஆவின்னு சொல்லியிருக்கு, சாத்தானி ஆவின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா, தூதரையும் ஆவின்னு பேசுது. இந்த நம்ம அடுப்பில் தண்ணி வச்சா அதுக்கு என்ன சொல்றோம், அதையும் ஆவின். ஆவின்றது ஒரு காமன் வேர்டு இல்லைங்களா, அதாவது கண்ணால பார்க்க முடியாததெல்லாம் நம்ம என்ன சொல்லிவோம், ஆவி. அந்த காலத்துல அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோ ஓகேவா, நம்ம தெளிவா படிச்சிருந்தோம். ஸோ அதுல நமக்கு ஆனா இன்னைக்கு அதை குறிச்சு ரொம்ப குழப்பத்துல, செத்த பேருக்கு மனுஷ பேயா வரான், இன்னொருத்தர போய் என்ன பண்ணுவாரா இப்ப குடிச்சுக்குவாரு, அப்புறம் பாஸ்டர்கிட்ட போய் என்ன பண்ணுவார, அவர் பாஸ்டர் பேய் ஓட்டுவார், இயேசு நாமத்துல என்ன பண்ணு அவரை விட்டு வெளியே வா அப்படின்னு, அது என்ன பண்ணுவோம் இல்லை வரமாட்டேன் அப்படி அப்படின்ட்டு அவர். அப்போ அவர் வந்து அவர்கிட்ட கேட்குவார், நீ யார் அப்படின்னு கேட்டால் அது என்ன சொல்லும், ஏதோ ஒரு பேரை சொல், சாந்தியோ இல்லை ராணின்னா அப்படி ஒரு பேரை சொல்லு. அப்போ பாருங்க அது சொல்லு, அது சொல்கிறது உண்மை, இவர் என்ன பண்ணிடுவார், இவர் அதை நம்பிடுவார், அது பொய் சொல்ல கூட சொல்லாது இல்லையா, பொய் கூட சொல்லலாம் இல்லைங்களா இல்லைங்களா. அவங்க சொல்கிறது உண்மை எப்படி, நீங்கள் செத்து போனவங்க தான் வந்தாங்கன்னு சொல்கிறது எப்படி நம்புறீங்க, ஏன் சாத்தான் பொய் கூட என்ன பண்ணலாம் சொல்ல ஓகேவா. அப்படின்னா இதெல்லாம் யார் செய்யறாங்கன்றத பார்த்து இல்லைங்களா, யாருன்னா விழுந்து போன தூதர்களும் சாத்தானும் மக்களை குழப்புகிறார். அவனுடைய வேலையை ஆரம்பத்திலேருந்து பிகினிங் ஏதன் தோட்டத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் என்ன பண்ணுறான், அவனுடைய மெயின் இது என்னங்க ஏமாற்றுவது, பொய்யை சத்தியன்னு சொல்றது சத்தியத்தை பொய்ன்னு சொல்றது. ஆனால் ஜனங்க எதை நம்புறாங்க, மெஜாரிட்டி எதை தான் நம்புகிறாங்க, பொய்யை தான் நம்புவாங்க, ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அன்றைக்கும் ஏவாள் யார் தான் நம்புனாங்க, ஆண்டவர் சொன்னார் இந்த பழத்தை பூசி தான் நீங்கள் சாவீங்கன்னு சொன்னார்,
ஆனா சாத்தான் வந்து சொல்றான் நீ சாகவே சாவதில்லைன்ட்டு. அப்போ ஏவாளுக்கு யாருடைய வார்த்தை உண்மையா தெரிஞ்சு பாத்தீங்களா? அவ்வளவு ஒரு பரிபூர்ணமான ஒரு ஸ்திரீ இல்லைங்களா, தேவனால படைக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, டைரக்ட் கிரியேஷன். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீய சத்தியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல, பொய்யதான் நம்பினார். சந்தால உலகம் நீங்க நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் நீங்க இப்படி சொல்றீங்களே, இன்னைக்கு எல்லாரும் இதுதான் நம்பிட்டு இருக்கிறோம் நீ கிறிஸ்டியானிட்டி. அதில் மெஜாரிட்டி நம்புறதை குறித்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த உலகம் மெஜாரிட்டி வேர்ல்டு எங்கே தான் போயிட்டு இருக்குது, எந்த பாதையில் போயிட்டு இருக்குது, பொய்யான வழியில தான் போயிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாருல, விசாலமான வழியில தான் நடிக்கிறாங்க எல்லாரும் போயிட்டு இருக்கு. பிராட்வே நேர வேலை போறவங்க கண்டுபிடிக்கிறவங்கள சிலர் சொல்லிட்டாருங்களா, உண்மையை கண்டுபிடிக்கிறவங்கள சில பேர் தான், அதுலயும் அதுக்குள்ள போறவங்க இன்னும் சிலர் என்று நம்ம பார்த்ததுனால நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. சரி, நீங்களும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. இனிமேல் தான் சொன்னேன் எல்லாரும் அன்றைக்கி சொன்னேன் நான் உங்களுக்கு, இனி வரக்கூடிய சில பாடங்கள் நமக்கு என்னவா இருக்கும், நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக இருக்கும். நம்ம இல்லைனாலும் நம்பியிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு என்ன இருக்க பைபிளை வேற மாதிரி போதிச்சிருக்கும். நம்ம தான் பண்ணியிருக்கோம் தவறா புரிஞ்சிருக்கும். நம்ப மாட்டோம், நம்போன்ட்டு இல்லை, நம்மளை கூட சொல்லி பிரயோஜனம் இல்லை, நமக்கு போதித்த போதகர்கள். அவங்களுக்கு யார் போதிச்சாங்க, அவங்களுக்கு அவங்க போதகர்கள் எல்லாத்துக்கும் மேல போய் நின்னா யார்கிட்ட தான் போய் நிற்கும், சாத்தான் தான் எல்லா பொய்க்கும் பிதாவாக இருக்கிறார் இல்லைங்களா, என்னவா இருக்கிறார், ஃபாதர் ஆஃப் லை இல்லைங்களா, பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறார். சவன் என்ன பண்றான், இந்த மாதிரி வேலைகளை சிறப்பு செய்துட்டுகிறார். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் நரகம். சரி, நரகத்தை பத்தி எல்லாருடைய நம்பிக்கை என்ன இருக்கு? பொதுவாக நரகன்றது எல்லாரும் நம்புறாங்க இல்லைங்களா, கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்லை, அருங்க வேறு மதங்கள் கூட, இந்து மதம், இஸ்லாமும் எல்லாரும் என்ன பண்ணுறான், நம்புகிறான். ஆனால் எல்லாருடைய ஜென்ரல் பிலீஃப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செத்த பிறகு அவன் நல்லவனாக இருந்தால் மோட்சத்துக்கு போவான், அவன் கெட்டவனாக இருந்தால் நரகத்துக்கு போவான். ஆனால் நரகத்தை பற்றி அதிகமாக பேசுகிறவங்க யாருனாக்கா கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிட்டுக்கிறோம், இயேசுவை நீங்க ஏற்றுக்கல அப்படின்னா எங்க போவீங்க, நரகத்துக்கு நீங்க போவீங்க. இப்ப நரகன்றது எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அங்க அப்படின்னு பார்த்தா, அங்க என்ன இருக்கும், அங்க நெருப்பு அக்னி எரிஞ்சிட்டே இல்லைங்களா, அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும். அங்க புழு இருக்கும், பூச்சி இருக்கும், பாம்பு இருக்கும், தேல் இருக்கும் இல்லைங்களா. அங்க தேவன் என்ன பண்ணுவாரு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவிகள் எல்லாரையும் தேவன் அங்க என்ன பண்ணுவாரு, போட்டு எவ்வளவு காலம் தண்டனை கொடுப்பாரு, இட்டர்னல் பனிஷ்மெண்ட் இல்லைங்களா, ஒரு மாசமா, ஒரு வருஷமா, பத்து வருஷமா, நூறு வருஷமா அப்படின்னு கேட்டா என்னங்க, முடிவில்லாத பனிஷ்மெண்ட், என்லெஸ் பனிஷ்மெண்ட். அதான் நாங்க நித்தியம், நித்தியம்னாக்கா என்லெஸ் எவர் லாஸ்டிங். அப்போ தேவன் அவன் கொடுக்குற தண்டனை என்னன்னாக்கா, நித்தியமான தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்படும். சங்க நரகத்துல அந்த பாவிகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு என்ன இருக்கோ, பலவிதமான டார்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க தெரியுமா உங்களுக்கு, சேட்டன் கொடுப்பாங்க. ஆனா தண்டனை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னா யாருக்கு தான் கொடுக்கணும், அவனுக்கு தானே கொடுக்கணும். ஆனா அவன் வந்து என்ன பண்ணுவானா, இவனே ஒரு பெரிய பாவி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்டனை கொடுக்கணும்னு அவனுக்கு தான் கொடுக்கணும். ஆனா தண்டனை இவர் வந்து என்ன பண்ணுவாரா, எல்லாருக்குமே டார்ச்சர், நல்ல தூதர்கள் கொடுப்பாங்களா இல்லைங்களா, சாத்தானுடைய தூதர்கள் பாருங்க என்ன பண்ணுவாங்களா, ஆயில் ஃப்ரை பண்ணுவாங்க, நெருப்புல எண்ணெய் சட்டியில போட்டு என்ன பண்ணுவாங்களா, கொதிக்கிற எண்ணெயில அவங்கள போட்டு சித்திரவாதர்கள் செய்வார். கொஞ்ச நேரம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா, இல்லைங்களா, இதெல்லாம் யார் செய்வாங்கன்னா சாத்தான் செய்யறாங்க. ஆனா அங்க தண்டனை கொடுக்க வேண்டியதை யாருக்கு தானாக்க, சாத்தான். நரகத்துக்கு யாருங்க காவலாளின்னு கேட்டா, சாத்தான் தான் காவலாளி. அதாவது யாராவது தப்பிச்சுக்க முயற்சி பண்ணாங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்களா, அவன் வீட்டில எடுத்து குத்தி இன்னும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, உள்ள போன்னு சொல்லி அவரை. சரி, இப்படியெல்லாம் அநேகர்கள் என்ன பண்ணுங்க, அநேக விதமாக போதிச்சுருக்கிறாங்க. சில பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் தாங்களை நாங்கள் நரகத்துக்கு போனதாகவும்,
என்ன பண்றாங்க தேவன் அவங்க எங்க கூட்டு போனாரு நரகத்துக்கு கூட்டிட்டு போனாரு நரகத்துல நல்லா இருக்கிறதெல்லாம் காமிச்சாரு அதுல ஒரு பெரிய போதகர் ஒருத்தரு இல்லைங்களா அவர் வந்து அடிக்கடிக்கு பரலோகம் போவாரு அடிக்கடிக்கு நரகத்துக்கும் போயிட்டு அவருக்கு ஃப்ரீ விசா ரெண்டு இடத்துக்கும் போகுது இல்லைங்களா அவங்களுக்கு என்ன இல்லை விசா கிடையாது அப்போ அவர் நரகத்துக்கு போனதை பற்றி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா நரகத்தில் என்ன இருக்குது பல விதமான கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது ஜோனத்தன் எப்படி வந்து பல விதமான என்ன இருக்குது கம்பார்ட்மெண்ட்ஸுங்க நரகத்தில் இருக்குது அப்படின்னா என்ன கம்பார்ட்மெண்ட்ஸ்னாக்கா அதிகமாக பாவம் செஞ்சவங்களுக்கு அதிகமாக நாங்கள் வெப்பம் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் ஹீட் அதிகம் அங்கே நாங்கள் அவருக்கு அவருக்கு அங்கே தண்டனைகள் கொடுக்கப்படுது கொஞ்சம் பாவம் செய்தவர்களுக்கு நாங்கள் தண்டனை கொஞ்சம் டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படி பார்த்துட்டே வந்தார்கள் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு வரும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அவர் பார்த்தார் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தாக்கா என்ன இருந்துச்சுன்னா ஒரே ஒரு ஒரு ஆத்மா என்ன பண்ணிச்சிங்களா ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி குத்துட்டேனே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி குத்துட்டேனே அப்படி என்ன பண்ணிச்சா சொல்லினே இருந்துச்சுங்களா தெரியுங்களா யாரும் அந்த ஆத்மா தான் யூதாசு யூதாசு சொன்னதையே என்ன பண்ணிக்கிறாரு சொல்லிட்டு இருக்கிறாரு சரி அவர் சொல்றாரு இப்போ அவரு அவர் சொல்லும் போது நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க சில பேர் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருனாக்கா அவரை யார் கூட்டின்னு போயிட்டு இதெல்லாம் காமிச்சாரு அப்படின்னும் போது அவரை யார் தான் கூட்டிட்டு போனாருனாக்கா நாங்கள் பேதுரு தான் அவரை கைட் பண்ணாரு பேதுரு என்ன பண்ணாரா வா இந்த என்ன பண்றவங்க நரகத்தை கூட்டின்னு போயிட்டு காட்டுறேன் இல்லைங்களா நீ போய் என்ன பண்ணு ஜனங்களுக்கு வார்னிங் பண்ணு நரகன் ஒன்று இடம் ஒரு இடம் என்ன இருக்கு இருக்குது அவங்க ஜனங்க வேதனை அனுபவிச்சுட்டு சரி அப்படின்னாக்கா கொஞ்சம் இங்கே நின்று கொஞ்சம் யோசிக்கல அப்படின்னா இயேசு ரெண்டாம் வரைக்கும் இயேசு வந்து என்ன பண்ணார் எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு செய்வார்ன்றோம் அப்போ இப்போவே அவர் நரகத்தில் இருந்தார்னா இயேசு மறுபடியும் வந்து எப்படி நியாய தீர்ப்பு செய்வார் மறுபடியும் நரகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் மறுபடியும் திரும்ப வாங்கப்போ அவங்களுக்கு ரீஜட்ஜ்மெண்ட் இன்னொருத்தோட என்ன பண்ணுறோம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் எங்கே அனுப்புகிற நரகத்துக்கு அனுப்புறது சொல்லுவார் வேறு இது ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இயேசு ரெண்டாவதுக்கு என்ன நடக்குதோ ஜட்ஜ்மெண்ட்ன்றோம் இல்லைங்களா நியாய தீர்ப்பு நடக்குது இப்போ நியாய தீர்ப்பு நடக்குதுன்னா எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு எப்படிங்க எல்லோரும் லைன் என்ன வாங்க ஒவ்வொருத்தரா வருவாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களாம் பரலோகத்துக்கு கூட்டின்னு போவார் தேவ தூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களெல்லாம் நரகத்துக்கு அனுப்புவார் இதுதான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா சரி அப்படின்னு ஆல்ரெடி நரகத்தில் இருக்கிறாங்கன்றீங்களே அப்போ ரெண்டாம் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நரகத்துக்கு பரலோகத்துக்கு அனுப்புகிறாருங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன ஒரு ஒரு பதில் சரிங்களா ஒன்று எப்படி இருக்குதுன்னா குழப்பமாக தான் இருக்கு சரி அவர் தொடர்ந்து சொல்லும்போது அப்போது அப்படியே ரவுண்டை அடித்து கூட்டிகிட்டு போகும்போது நரகத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போனாங்க அங்கே ஒரு ஆத்மா என்ன செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுகிட்ட வந்துட்டு ஆண்டவரே நான் இந்த நரகத்தில் ரொம்ப வருஷமாக நான் வேதனைப்பட்டுக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணே தயவுசெய்து என்னை இங்கேருந்து என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசுகிட்ட அவங்க கெஞ்சி கேட்டாங்க அப்போது ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாரான் அப்படின்ன போது இயேசு கிறிஸ்து அழுதுட்டு நான் வெரி சாரி என்னால் என்ன பண்ண முடியாது உனக்கு எந்த உதவியோ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரா போயிட்டாரு அப்படின்ட்டு நீங்கள் வீட்டில் நீங்கள் போய் நீங்கள் யூடியூப்பில் கூட தேடி பாருங்க நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம் நரகத்தை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பற்றி இல்லைங்களா அதை அந்த வீடியோ பிளே பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோ ஜஸ்ட் ஒரு 2 minutes பார்த்துட்டு நான் போகலாம் நரகத்தை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பற்றி அவங்க சொல்லக்கூடியது இயேசு ரெண்டாம் வரையில் என்ன நடக்கும் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும் இது நியாய தீர்ப்பு அநியாய கரணி வாலா ஏக பிதா
जीव पुस्तक यार नरकड़ा नरक जन कटे नाल कटे पाक बैबल सल नरक पी पाक இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கறாங்களே நீங்களா அவங்க எல்லாம் என்ன என்ன பண்ணிருப்பாங்களா இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாங்க இல்லீங்களா நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க அவங்க எல்லாம் ரொம்ப என்னங்க கேட்டாங்க நம்ம ஒரு தப்பு என்ன பண்றல கிறிஸ்தவங்களும் ஒரு தப்பும் பண்றது இல்ல இல்லீங்களா அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டுறாங்க அதனால தேவன் அவங்கள கொண்டு போய் எங்க போட்டுவாரு இந்த மாதிரி நித்தியமான நரகத்துல போட்டு நித்திய காலத்துக்கு என்ன பண்ணுவாரு அவங்கள வேதனை படுத்திட்டு இருப்பாரு அப்போ இதுதான் நரகத்தை பத்தி இன்னைக்கு எல்லாருமே போதிக்கிற விஷயம் நிறைய பேர் நிறைய விதமா போதிக்கிறாங்க சமீபத்துல கூட நீங்க கூட இது கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு என்னங்க ஒரு ஊர்ல சைபீரியான்ற ஒரு ஊர்ல நாங்க பண்ணாங்க ஒரு ட்ரில் போட்டாங்க பூமிக்கு அடியில ஒரு ட்ரில் போடும்போது அந்த பூமிக்கு அடியில இருந்து நாய்ட்டு ஒரு கவுண்டு வந்துட்டு அதாவது எல்லாரும் சேர்ந்து கத்துனா ஐயோ ஐயோன்னு கத்துனா அப்போ எப்படி சவுண்டு கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் என்னாயிடுச்சுங்களா அந்த பூமிக்குள்ளேருந்து வந்துச்சு சரி அது என்ன பண்ணாங்க இங்கே ரெக்கார்டிங் பண்ணிட்டு எல்லாம் எல்லாம் நம்ம கிறிஸ்டியன் புக் ஸ்டால்ஸ்ல எல்லாம் அந்த ஆடியோ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நரகம்னு ஒன்று இருக்குது எங்கே இருக்குது பூமிக்கு கீழே இருக்குது ஜனங்கள்லாம் பாருங்க நரகத்தை என்ன பண்ணிக்கிறாங்க ஐயோ ஐயோன்ட்டு எரிதுன்னு கத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒலிநாடா சரிங்களா சரி இப்படி நரகத்தை பற்றி ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம நிறைய நிறைய என்ன பண்ணியிருப்போம் பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம் ஹெல் பற்றி சரிங்களா சரி இப்போ இந்த பாடத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் இந்த நரகத்துடைய வேதனையை பற்றி கொஞ்சம் என்ன பண்ண நம்ம யோசிக்கலாம் தேவன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை மனுஷனுக்கு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா தேவனா தேவனுடைய ஸ்தானத்தில் வேண்டாம் ஒரு மனிதனை நம்ம என்ன பண்ணலாம் நின்று நம்ம யோசிக்கலாம் ஸோ உதாரணத்துக்கு இப்போது என்னுடைய ஒரு சத்ரு இருக்கிறார் உங்களுடைய ஒரு எதிரி இருக்கிறார் ஒரு பெரிய எதிரி அவர் வாழ்க்கையில் ரொம்ப என்ன பண்ணிக்கிறார் உங்களுக்கு ரொம்ப கெடுதி செஞ்சுருக்கிறார் ஸோ அவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு அவங்க கண்ணு முன்னால் என்னட்டுக்கிறாரு ஏதோ என்ன ஊற்றின்னு பற்றினு எரிஞ்சு நிற்கிறார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ம் உனக்கு இப்படிதான் நடக்கணும் எனக்கு என்னெல்லாம் செஞ்சியே நீ இப்படி தான் சாவு நீ எரிஞ்சு சாவு அப்படின்ட்டு நம்ம பார்த்து நம்ம சும்மா இருப்போமா
சும்மா இருப்பீங்களா? இருப்பீங்களா? அவரை போய் காப்பாற்ற முயற்சி செய்வீங்களா? சொல்லுங்களேன், காப்பாற்ற மாட்டேன்றீங்களா? இல்லைங்களா? கண்டிப்பா அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் எப்படியாவது அவரை அந்த காப்பாற்றினா தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே முயற்சின்னு அவர் பண்ணுற அந்த கஷ்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. சந்த நேரத்தில் அவர் நமக்கு செஞ்ச கெடுதிகள் எல்லாம் நமக்கு ஞாபகத்து வருமா, நம்ம மைண்டுக்கு வருமா? இல்லை, அப்படி பண்ணா இப்படி பண்ணா இல்லை, நமக்கு எதுவுமே வராது. நம்முடைய மனசு எப்படி ஆகிடனாக்கா, அவர் படுற அந்த கஷ்டத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உடனே அவர் நம்ம எதிரியும் கூட பார்க்காம அவர் என்ன பண்ணுவோம், உதவி செய்ய முன்ன வருவோம், அவரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்வோம். சரி பாருங்க, பாவியான மனுஷனுக்குள்ளவே என்ன இருக்குது, இவ்வளோ இரக்கம் இருக்குது. அதுக்கு பேர் என்னங்க, அதுக்கு பேர் என்னங்க, இரக்கம் தானே அதுக்கு பேர். அப்புறம் அவர் என்ன பண்ணிக்கிறீங்க, அந்த நேரத்தில் அவர் செஞ்சதில் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க மன்னிச்சிட்டீங்க. மன்னிச்சதானே அவருக்கு உதவி செய்ய முடியும் இல்லைங்களா? அப்பாருங்க, அந்த நேரத்தில் நீங்க செஞ்ச விஷயத்தெல்லாம் மன்னிச்சுட்டோம், நம்மகிட்ட மன்னிப்பு வந்துச்சு, இரக்கம் வந்துச்சு, அவருக்கு உதவி செய்ய நம்ம என்ன பண்றோம், முன்னே போயிட்டு இருந்தோம். ஆனா தேவன் அப்படி இல்லைங்களா? தேவன் அவருக்கு விரோதமா பாவம் செஞ்சவங்கள என்ன பண்ண மாட்டாரா, மன்னிக்கவே மாட்டாரு. அவங்க ஐயோ அம்மா எரிது எரிதுன்னு கத்திட்டே இரவும் பகலும் கத்திட்டே இருந்தா கூட தேவன் அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்ன பண்ண மாட்டாரு, இரக்கம் காட்ட மாட்டாரு, அவங்கள மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு. இன்னைக்கு இது இந்த ஒரு நரக போதனை என்ன சொல்லுது, தேவனை பத்தி இப்படி போதி. பாருங்க, நரகத்துல வேதனைப்படுறது எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். இப்போ நெருப்புல ஒரு மனுஷன் மாட்டிக்கிங்கன்னே இல்லைங்களா, கஷ்டப்படுறவங்களை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சமீபத்தில் கூட ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுங்க, எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இல்லைங்க. நான் போய் பார்த்தேன் இந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் திடீர்னு ஆயிடுச்சுனாக்கா தீப்பூச்சிக்குன்னு இந்த குழந்தைங்கள்லாம் அதில் மாட்டிக்கினாங்க. அந்த குழந்தைங்க தப்பிக்க முடியாமல் இல்லைங்களா என்ன ஆகிட்டாங்க தெரியுங்களா, அந்த நெருப்பில் மாட்டிக்கின்னு தவிச்சு கஷ்டப்பட்டு என்ன கொஞ்சம் நேரத்தில் சேர்த்துட்டாங்க இல்லைங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எல்லாரும் என்ன ஆயிடுச்சுங்க, மனசு ரொம்ப வேதனையாயிடுச்சு. பாருங்க, அந்த குழந்தைங்க அந்த நெருப்புல எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 3 hours, ஒரு 2 to 3 hours அந்த நெருப்புல மாட்டிக்கின்னு உயிர் போற வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. ஆனா நரகத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு காலம் தண்டனை அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நாங்க முடிவில்லாம அக்னியில் என்ன ஆகிட்டுருவாங்களா, அவங்க வேதனைப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னாக்கா, அது எவ்வளோ கொடுமையான ஒரு வேதனையாக. சிலதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, சில பேரெல்லாம் நீங்கள் இந்த இங்கே இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே என்ன வரனாக்கா, நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் கேஸுங்கெல்லாம் அங்கே வரும். சில ஸ்டவ் அடிச்சிருக்கோ, சில பேர் சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்க, உயிர் போகாமல் என்ன ஆகிட்டுக்கோம், பாதிலேயே என்ன ஆகிட்டுவாங்க, பாதி உயிர் போட்ட போயிருக்கும், ஆனால் ஃபுல்லாக என்ன ஆகிட்டுக்கோ, பர்னாக இருக்கும். ஸோ அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே போய் பார்த்தீங்கனாக்கா, அவர் அந்த எரிச்சல் அந்த நெருப்பு அந்த அக்னிப்பட்ட அந்த ஒரு வேதனையில் அவர் அந்த துடிச்சிட்டே இருப்பாங்க, எரிச்சல் ரொம்ப கத்திட்டே இருப்பாங்க. சில நேரத்தில் டாக்டர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, அந்த அவங்க படுற அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அவங்களுக்கு விஷ ஊசி போட்டு அவங்கள சாகடிச்சு. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா, சிஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, மர்சி கிளி, கருணை மரணம், கருணை கொலை. அதாவது அவர் படுற அந்த வேதனையை யாரால பார்க்க முடியல, ஒரு பாவியான மனுஷனாருக்கே டாக்டர்னால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அதான் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு மர்சி கிளிங்க, அதுக்காக அவன் மேலே இறக்கப்பட்டு அவனை சாகடிச்சுடுவான். ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டாரா, தேவன் அவனை சாவடிக்க மாட்டாரா, அவனை வாழவும் என்ன பண்ண மாட்டாரா, அவனை வாழ விட மாட்டாரா, சாவும் விட மாட்டாரா, நெருப்பில் போட்டு நித்தியத்துக்கு அவன் வேதனைப்படுத்திட்டே இருப்பாருனாக்கா, அப்போ தேவனு அவருக்குள்ள அன்பு இல்லையா இல்லைங்களா. ஆனால் நம்ம தேவனை குறித்து என்ன சொல்கிற, அவரை குறித்து பைபிள்னா சொல்கிறது, அவரை குறித்து தேவன் எப்படிப்பட்டவர் இருக்கிறாரு, தேவன் அன்பாகவே இருக்கு. இப்போ சில வசனங்களை ஃபாஸ்ட்டாக படிங்க,
கடைசி நம்ம போலாம். தேவன் அன்பாகவே இருக்கக்கூடிய தேவன் இப்படிப்பட்ட இல்லைங்களா கொடுமைகளை இப்படிப்பட்ட வேதனையை மனுஷனுக்கு தேவனே கொடுப்பாரா என்பதை நம்ம என்ன பண்ணுவா இந்த வசனங்களை நம்ம படிக்கும் போது இல்லைங்களா, இந்த வசனத்துக்கும் தேவன் செய்கிற செயலுக்கு என்னாகாது மேட்சே ஆகாது. படிங்க யாராவது ஒரு தேவனை ஒரு கொடுமைக்காரரா காட்டு இல்லைங்களா, அவரை நம்ம காட்டுது அவர் ரொம்ப கொடுமைக்காரராகவும் அவருக்குள்ள அன்பு இல்லை மன்னிப்பு இல்லை இரக்கம் இல்லாதவரை என்ன பண்ணுது அவரை குறித்து காட்டுது. நம்ம போதிக்கிற போதனை நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, பைபிளை போய் நம்ம பார்க்க போகிறோம் நரகத்தை பற்றி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மனித அபிமானத்தோடு ஒரு மனிதனாக இருந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை யோசிக்கலாம். தேவன் இந்த மாதிரி காரியங்களை செய்வாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கலாம். தேவனை குறித்து சொல்லப்பட்ட சில வசனங்களை நம்ம படிக்கும் போது கண்டிப்பாக தேவன் இப்படி செய்ய மாட்டாருன்றது இந்த வசனங்கள் தேவனை குறித்து என்ன வந்து சாட்சி சொல்லுது. யோனா, யோனாவில் கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க, யோனா 4:2 யோனா தேவனை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. படிங்க யோனா 4:2 கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். பாத்தீங்களா, தேவனை குறிச்சு என்ன சொல்றாரு யோனா? யோனா ஏன் தெரியுங்களா நினிவே விட்டு நினிவேக்கு போச்சுனாக்க எங்க ஓட்டாரு? தர்ஷிஸுக்கு ஓடினாரு. தேவன் யோனாவை அனுப்புறாரு, யோனா நீ நினைவு இப்போ என்ன பண்ணு பிரசங்கம் பண்ணு நான் நினைவை அழிக்க போறேன்ற. ஆனா யோனா நினைவே போகாம எங்க போனாருங்களா? தர்ஷீசுக்கு போனாரா? ஏன் தெரியுங்களா? அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு யோனா, கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் போதே இதை நான் சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் என்ன பண்ணாரா தர்ஷீசுக்கு ஓடிட்டேன்ற. ஏன் அப்படின்னாக்கா இவர் சொல்லுவாரு அழிப்பேன்னு சொல்லுவாரு, ஆனால் என்ன பண்ண மாட்டாரு மனசு மாறிடுவாரு. அதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எப்படிப்பட்ட தேவன்னா இரக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர். பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட தேவன். அப்புறம் இங்க இன்னொரு வார்த்தை கீழே சொல்றாரு கடைசியா, என்ன சொல்றாருங்க, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் இல்லைங்களா, ரிப்பென்டஸ்ட் தி ஆஃப் தி ஈவில். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா இந்த வார்த்தைக்கு? தீங்குக்கு மனஸ்தாபப்படுற என்ன தெரியுங்களா இந்த வார்த்தை அப்படின்னா என்ன தெரியுங்களா? தீங்குக்கு மனஸ்தாபப்படுறனாக்கா மற்றவங்களுக்கு தீமை செய்யணும்னாக்கா தேவனுக்கு என்னங்க ரொம்ப கஷ்டங்க இல்லைங்களா? நமக்கு எப்படிங்க, நமக்கு மற்றவங்களுக்கு தீமை செய்யணும் நமக்கு ரொம்ப இஷ்டம் இல்லைங்களா? ஆனால் தேவனுடைய மனசு பாருங்க எப்படி இருக்கு இல்லைங்களா? அவரால் மற்றவங்களுக்கு தீமை நடக்குது, அவரால் மற்றவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அது அவருக்கு என்னங்களா அது அவருக்கு ரொம்ப கஷ்டம் தான். சில தீங்குக்கு மனஸ்தாபப்படுறாரா? யாருக்காவது தீங்கு நடந்துச்சுனாக்கா அவர் என்னாகிறாரு மனஸ்தாபப்படுற. பாருங்க, நம்ம ஆண்டவர் இயேசு அழுது இருக்கிறாரா? இயேசு அழுது இருக்கிறாரா? ஏங்க அழுதாரு இயேசு? வெரி குட். லாசருடைய சாவில் அழுகுறார், லாசரு செத்துட்டார்னு அழுறாரா? லாசரு செத்துட்டார்னு அழுதாரா? எதுக்காக இயேசு அழுதாரு? வெரி குட். இயேசு லாசரு செத்துட்டான்றதுக்காக அழுல, லாசரு உயிரோட எழுப்பு போறனாரு நல்லாவே தெரியும். ஆனா அங்க அழுதுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்த உடனே ஆண்டு என்னாச்சு அழு வந்துச்சு. நம்ம கூட மற்றவங்க அழும்போது நமக்கு என்ன வந்து அஃபெக்ஷன் ஆகுது இல்லைங்களா, எஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா, நம்ம என்ன பண்ணிடுவோம் அழுதுடுவோம். சில பேர் மற்றவங்க என்ன தான் அழுதுருந்தாலும் அழுவே மாட்டாங்க, அதுக்காக வருத்தப்பட மாட்டாங்க.
பர் ஆண்டர் இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காகனா மற்றவங்க கஷ்டத்தை படும்போது இவரால் என்ன பண்ண முடியல, தாங்கிக்க முடியல. என்ன வந்துச்சு அவருக்கு? அழு வந்துடுச்சு. சரி, அப்படி இருக்கும்போது நரகத்துல இல்லைங்களா நித்தியத்துக்கும் ஐயோ அம்மா எரிது எரிது எரிதுன்னு கத்திட்டே இருக்கிறவங்க மேல அவருக்கு அவங்கள பார்த்து அவர் அழ மாட்டாரா இல்லைங்களா? அவங்கள பார்த்து அவங்களுக்காக வருந்த மாட்டாருங்களாண்டரு? பைபிள பாக்குற இல்லைங்களா, இந்த எத்தனை இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு மனதுருகினார், குஷ்டரோகிய பார்த்து மனதுருகிறார் இல்லைங்களா, வியாதியஸ்தர்களை பார்த்து என்ன பண்ணாரா அவர் மனதுருகினார். அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்போது, ஒரு நோயாளிய பார்க்கும்போது இல்லைங்களா, ஒருத்தர் கஷ்டப்படுது அவர் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுக்கு நினைச்சு மனசு அப்படியே உருகிடும், அப்படியே மெல்ட் பாத்தீங்களா. அப்படிப்பட்டவர் இப்படி நித்தியத்துக்கு அவன் என்ன பண்ணுவாரா, வேதனைப்படுத்துவார் அப்படின்ட்டு சொல்றது ஆண்டவருடைய அன்பின் குணத்துக்கு எதிரான போதனையா இருக்குரக்டர். லவ் அன்புன்ற ஒரு குணத்துக்கு தேவன் அன்புள்ளவர் என்று, அவர் கருணை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் என்று சொல்ற விஷயத்துக்கு இதனா இருக்கு எதிரான ஒரு போதனையாக பாருங்க. இவரு அதான் சொல்றது 34:6 கூட ஆண்டவர் அடிப்பட்டு இருக்கிறாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகா தயமும் சத்தியம் உள்ளவர் தேவனா இருக்கிறார் இல்லைங்களா. சங்கீதத்தை கூட நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 86:5 இது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க இந்த விஷயத்துல இந்த வார்த்தை கூட என்ன சொல்ல பாருங்க, படிங்க 86:5 வாசிங்க. சங்கீதம் 86:5 வசனம், ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். பாத்தீங்களா, நீர் நல்லவரும் என்ன பண்ணுவாரா மன்னிக்கிறவர். தேவன மன்னிப்பு குணங்களை நம்ம எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பைபிள பாக்கலாம், ஆகாப்பை பத்தி பார்க்கும்போது ஆகாப் எப்படிப்பட்ட ஒரு ஒரு ராஜாவா இருந்தானா, பொல்லாத ராஜாவா இருந்தான். தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் அதிகமா செஞ்ச ராஜா இருந்தா அவன் தான். பைபிள் அதான் சொல்ல, அவனை போல பொல்லாத ராஜா யாருமே இல்லை. ஆனா கடைசியில ஆகாப் என்ன செய்யறா தெரியல, சாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மனம் திரும்புறாரு. மன திரும்பின உடனே தேவன் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, ஆகாப்ப மன்னிக்கிறாரு. அப்ப நரகத்துல ஐயோ அம்மா எரிதுன்னு கத்திட்டு இருக்கிறவங்க அங்க ஆண்டர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா கூட ஆண்டர் என்ன பண்ண மாட்டாரா, திருப்பி அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படின்னும் போது இந்த வார்த்தைகள் தேவனுக்கு எப்படி விரோதமான வார்த்தைகளாக இருக்கு. சரி, இப்போ இந்த நரக போதனை, இன்னைக்கு போதிச்சு கொண்டிருக்கிற நரக போதனை, அது தேவனுடைய அன்பின் பிரமாணத்துக்கு அன்பின் குணத்துக்கு என்னவா இருக்குது, எதிரானதா இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இதுல அன்பும் கிடையாது. நெக்ஸ்ட் இது இன்னொன்னு, இதுல ஒரு நீதி கூட இல்லைப்பா, ஜஸ்டிஸ் இருக்கா இதுல புரியுங்களா. ஜஸ்டிஸ்னா நியாயம் என்ன தெரியுங்க, நீதினாக்கா நான் பாக்குறேன் இல்லைங்களா கோர்ட்ல, எல்லா கோர்ட்ல என்ன வச்சிருப்பான்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சிலை வச்சிருப்பான். இந்த சிலை கையில என்ன இருக்கும், கையில தராசு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய கண் என்ன இருக்கும், கட்டப்பட்டு என்னங்க இந்த சிலை, வெரி குட், இந்த இந்த சிலைக்கு பேரு நீதி தேவதை. ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா, தி லேடி ஆஃப் ஜஸ்டிஸ். யூனிவர்ஸ்ல எல்லா கோர்ட்லயும் இருக்கும், இவங்க தான் நீதிக்கு ஒரு அடையாளமா வச்சிருக்கிறாங்க. கண்ணு கட்டப்பட்டு இருக்கு தெரியுங்களா, ஏங்க நோ பார்ஷாலிட்டி இன் ஜஸ்டிஸ். நீதி நியாயத்துலன்னா இல்ல, ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன்ற நாங்க பட்சபாதங்கள் கிடையாது. அவங்க நீதி என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. கையில ஏன் தராசு பிடிச்சிருக்கிறாங்க தெரியலீங்களா, சொல்லிக்கிறேன் நான் உங்களுக்கு எடை போடுறதுக்கு. சரிங்க சொல்லுங்க சிஸ்டர், அவங்க செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இட் ஷுட் பி ஈக்குவல் பனிஷ்மெண்ட். அதான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆரம்பத்திலே கொடுத்துருக்குறேன். இப்போ ஒரு 10 கொலை பண்ண மனுஷனுக்கு ஒரு மாசம் சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது ரைட் பனிஷ்மெண்ட்டா? அவர் 10 கொலை பண்ணிட்டேன், ஒரு மாசம் ஜெயில வச்சு ரிலீஸ் பண்ணிட்டார், நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒத்துக்குவீங்களா அந்த தண்டனைய? என்னப்பா நியாயம், 10 கொலை பண்ணவ ஒரு மாசம் ஜெயில என்ன இப்ப ரிலீஸ் ஆயிட்டான்னு சொல்லு,
இங்க பாருங்க இப்போ ஒரு இன்னொரு உதாரணம் என்னக்கா ஒரு பிட் பாக்கெட் அடிச்சிட்டாரு ஒருத்தர் அவரை தூக்கில் போட்டு சாக கோர்ட் இது சரியான தண்டனையா இதுவும் ஏங்க தப்பு குறைவா இருக்குது தண்டனை அதிகமாயிடுச்சு நாட் ஈக்குவல் புரியுங்களா அதுதான் பாருங்க ஜஸ்டிஸ்ல என்ன இருக்கணும் ரைட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சரிங்களா அவ பாருங்க இப்ப தேவன் கொடுக்குற இந்த தண்டனையில நல்லா கவனிங்க தேவன் கொடுக்குற இந்த தண்டனையில நீதி இருக்குதா ஒரு மனுஷன் எவ்வளவு வருஷம் பாவம் செய்யறாங்க ஒரு மனுஷன் எவ்வளவு வருஷம் வாழறாங்க பூமியில உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் ஒரு 100 வருஷமா சரி 200 வருஷம் வாழ்றான்னு வச்சு 200 வருஷத்துல 200 வருஷமும் அவன் பாவம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு நாள் உடாரணம் அப்ப அவனுக்கு எவ்வளவு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் 200க்கு ஈக்குவலா 200 கொடுக்கலாமா சரி அது அது டபுளா பண்ணி என்ன பண்ணலாம் 200க்கு 400 கொடுக்கலாம் இல்லைனா 600 இல்ல ஒரு 1000 ஏதோ கொடுக்கலாம் ஆனா தேவனுக்கு தண்டனை என்னங்களா இட்டர்னல் பனிஷ்மெண்ட்னாக்கா இதுல என்ன இல்ல இதுல நியாயமே இல்லப்பா நோ ஜஸ்டிஸ் இருக்கா பாருங்க சமீபத்துல நம்ம யூனிவர்சல் கோர்ட் ஒரு குற்றவாளிக்கு என்ன பண்ணாங்க தண்டனை கொடுத்தாங்க தெரியுங்களா யாருன்றவரு ஞாபகம் இருக்க மறந்துட்டீங்க யாரும் மறக்க முடியாத அந்த மாதிரி உலகத்துல என்ன பண்ணுகிறார் தன்னுடைய பேரை பதிய வச்சுட்டுக்கிறா இல்லைங்களா சதாம் சதாம் ஹுசேன் அவரு அவரு குற்றவாளின்னு சொல்லி என்ன பண்ணாங்க எவ்வளவு கொலைகளை செஞ்சிருக்கிறார் அவர் அவர் நாட்டு மக்களை தன்னுடைய ஆட்சிக்கு எதிரானவங்களை என்ன பண்ணிக்கிறாரு அவர் அந்த மாதிரி கொலை செஞ்சு எவ்வளோ வேலைகளை செஞ்சிருக்கிறாரு இது அவரை கோர்ட்டை நிக்க வச்சு அவர் தண்டனை கொடுத்தாங்க அவர் நெருப்புல போட்டு டெய்லி டார்ச்சர் கொடுத்துருந்தாங்களா கோர்ட்டு இல்லை டெய்லி அவருக்கு சோறு போடாம தண்ணி கொடுக்காம இந்த மாதிரி அவர் டார்ச்சர் கொடுத்துருந்தாங்கனாக்கா இல்லை இல்லைங்க என்ன பண்ணிட்டாங்க அவருடைய உயிரை ஹேங் பண்ணி அவருடைய ஜீவனை எடுத்தாச்சு அவர் செஞ்ச குற்றத்து புரியுதுங்களா பாருங்க இந்த மனிதனுடைய கோர்ட்லயே என்ன இருக்கு யூல நியாயம் இருக்குது ஆனா யூனியர் தேவனுடைய ஒரு கோர்ட்ல அவருடைய நீதிமன்றத்துல என்ன இல்லை நியாயமே இல்லாத தண்டனைகளை கொடுக்குறாரு அவர் அப்படி கொடுக்கல நம்ம அப்படி அப்படி போதிக்கப்பட்டிருக்கு அப்படி போதிச்சிருக்கிறாங்க நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓகேவா அப்போ இதில் என்ன இல்லைனாக்கா இதில் ஒரு நீதி என்னங்க இது ஒரு நீதியான தண்டனையே கிடையாது நித்திய காலத்துக்கு என்ன கொடுக்குறாங்களா தண்டனை கொடுக்குறாருனாக்கா இதில் ஒரு ஜஸ்டிஸே இல்லை என்பதை நம்ம பார்க்குறோம் பாருங்க இன்னைக்கு யூனி மனுஷனுடைய கோர்ட்டில் எவ்வளோ ஒரு இறக்கம் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா பாருங்க சமீபத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி என்ன பண்ணாங்க எல்டிடிஸ் ஞாபகம் இருக்குங்களா பாம் வச்சு என்ன பண்ணாங்க அவரை சாகடிச்சாங்க சரிங்களா அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அவங்கள இல்லைங்களா அதில் ஒரு சிவராசன் ஒருத்தர் அப்புறம் அவங்க ஒய்ஃபு அப்புறம் ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க அது நடந்து சுமார் என்னங்க எவ்வளோ வருஷங்கள்ல அநேக வருஷங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு சமீபத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா அவருக்கு அவங்களுக்கு கோர்ட்டு என்ன பண்ணிச்சு அவங்கள தூக்கில் போடணும்னு சொல்லி தீர்ப்பு எழுதணும் என்ன பண்ணோம் அவங்கள தீர்ப்பு எழுதுனாங்க கோர்ட்டில் என்ன பண்ணோம் அவங்கள தூக்கில் போடணுன்ட்டு தீர்ப்பு எழுதுனாங்க நீங்களாம் நீங்களாம் படிச்சிங்கன்னா தெரியல நியூஸு ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியல தூக்கில் போட முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் உள்ள நுழைஞ்சி மனித உரிமை இல்லைங்களா உள்ள நுழைஞ்சி என்ன பண்ணாங்க அதை ஸ்டாப் பண்ணாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா அவங்க சொன்னாங்க அவங்க வந்து இத்தனை வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே சிறையில் என்ன பண்ணியாச்சு தண்டனையை அனுபவிச்சிட்டாங்க நீங்கள் அன்னைக்கு அவளை தூக்கில் போட்டிருந்தா அது என்ன இருக்கும் அது சரியாக இருந்திருக்கும் இல்லைங்களா ஆனால் இவ்வளோ வருஷங்கள் அவங்க தண்டனை அனுபவிச்சிட்டாங்களே அதனால் அவங்கள நீங்கள் இப்போ என்ன பண்ண முடியாது அவங்கள தூக்கில் போடுறதுக்கு மனித உரிமை என்ன பண்ண மாட்டேங்குது அனுமதிக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா ஹியூமன் ரைட்ஸ் கேட்குதாங்க ரைட்ஸ் கேட்குது ஆனால் தேவன் அப்படி இல்லைங்களா எவ்வளோ தண்டனை எப்படி கொடுக்காரா நித்திய காலத்துக்கும் கொடுக்குறாரு அப்படின்னா இதில் ஒரு என்ன இல்லை ஒரு நீதி இல்லாததை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பைபிளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா
பொதுவாக இன்னைக்கு கோர்ட்ல கூட நம்ம பார்க்கும்போது சில கைதிகள் என்ன செய்வாங்கனாக்கா நம்ம நேஷனல் ஃபெஸ்டிவல்ஸ்ங்க வரும்போது இல்லைங்களா இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே எல்லாம் வரும்போது சில கைதிகள் என்ன பண்ணுவாங்க விடுதலை செய்வாங்க கேட்டுக்கிறீங்களா இருக்கா சட்டம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கு பைபிள் இருக்கா யார பண்ணிக்கிறாங்க வெரி குட் இல்லைங்களா பரபாசை கூட பண்டிகை டைம்ல பஸ்கா பண்டிகை வரும்போது அவங்க ஜனங்க எந்த குற்றவாளியை கேட்டுக்கிறாங்களோ அந்த குற்றவாளி என்ன பண்ணுவாரு விடுதலை செய்யறது ஒரு வழக்கமா இருந்துச்சு குற்றவாளிக்கு என்ன கிடைக்குது விடுதலை கிடைக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆனா தேவனுடைய ஒரு கோர்ட்டில் ஒருத்தன் குற்றவாளியா ஒரு தடவை போயிட்டார் அப்படின்னாக்கா அவருக்கு என்ன இல்லை அவருக்கு நிச்சயத்துக்கு என்ன இல்லை மன்னிப்பும் கிடையாது விடுதலையும் பார்த்தீங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுவார் தேவன் அவ்வளோ ஒரு கடினமான ஒரு சட்டத்தை தேவன் என்ன பண்ணி வச்சுக்கிறாரா வச்சிருக்கிறாரு இது காட்டு இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒரு சில நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம இந்தியாவில் கூட தூக்கு தண்டனை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்லாம் குற்றவாளிகளுக்கு என்ன கொடுப்பாங்க கொலை செஞ்சாங்கனாக்கா தூக்கு தண்டனை கொடுப்பாங்க தூக்கு தண்டனை இப்போ ரொம்ப ரேர் ஏன் அப்படின்னாக்கா என்ன யோசிச்சாங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு மனுஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டு அவனை தூக்கில் போட்டு சாகடிச்சிட்டாக்கா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அதே அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் போடும்போது அவன் என்ன பண்ணுவான் தான் செஞ்ச குற்றத்துக்காக என்ன பண்ணுவான் அந்த ஜெயிலில் துன்பான் வைக்கிற காலத்தில் என்ன பண்ணுவார் அவர் மன திரும்புவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண நம்ம இந்தியாவில் இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு அதனால என்ன பண்ணாங்கனாக்கா தூக்கு தண்டனையை ரொம்ப கேன்சல் பண்ணிட்டு ரொம்ப ரேர் கேஸ்க்கு என்ன பண்ணுவாங்க இந்த தூக்கு தண்டனையை பாருங்க மனிதன் என்ன நான் சொல்ல வரேன் இந்த பாயிண்ட் எல்லாம்னாக்கா மனிதனுடைய சட்டத்துக்குள்ள என்னங்க மன்னிப்பு இருக்கு விடுதலை இருக்குது சில சமயங்கள்ல ஆனா தேவனுடைய இதுல கோர்ட்ல அவருடைய சிறைச்சாலையில இருந்து என்ன இல்ல நரகம் என்ற ஒரு தண்டனை இருந்து அவனுக்கு என்ன கிடைக்காது விடுதலையே இல்லை பாத்தீங்களா அது நெருப்புல போட்டு அவன் நித்தியத்துக்கு வேதனைப்படுறது எவ்வளவு கொடுமையான ஒரு செயலா இருக்கு பாருங்க ஒரு சில நாடுகளில் கைதிகளுக்கு தண்டனை எப்படி கொடுக்குறாங்கனாக்கா சாய்ஸ் வந்து அவங்கக்கிட்டே கொடுக்குறாங்க யாருக்கிட்ட அந்த குற்றவாளிக்கிட்டே சாய்ஸ் கொடுக்குறாங்க உன்னை வந்து நாங்கள் எப்படி சாகடிக்கணும் நீயே உன் மரணத்தை என்ன பண்ண தேர்ந்தெடுக்க அதாவது நான் தூக்கில் போட்டு சாகடிக்கிட்டோமா இல்லை உங்களை ஷூட் பண்ணி சாகடிக்கிட்டோமா இல்லை வந்து உங்களுக்கு பாய்சன் கொடுத்து என்ன பண்ணிடலாம் சாகடிக்கிட்டோமான்ட்டு ஆப்ஷன் அவங்கக்கிட்டே கேட்குறாங்க ஏன் அப்படின்னாக்கா அந்த மரணம் அப்படின்றது என்னங்க ஒரு வேதனையான ஒன்று இல்லைங்களா இவ்வாறு நாளைக்கு எனக்கு தூக்கு அப்படின்னாக்கா என்னை தூக்கில் போட்டு சாகடிக்க போகிறாங்க அப்படின்னும் போது நமக்குள்ள என்ன ஆகும் தைரியமாக நிற்குமா தூக்கில் போட்டோம் பரவாயில்லன்ட்டு பயம் இருக்கு இல்லைங்களா எப்படி சாகுவாங்களோன்ட்டு ஒரு பயம் இருக்கு நமக்குள்ள ஸோ அந்த வேதனை கூட அவனுக்கு கொடுக்கக்கூடாது அந்த குற்றவாளிக்கு சாகும்போது அதே நேரத்தில் பாருங்களேன் அதனால் ஆப்ஷன் அவர்கிட்டே கொடுக்குறான் இல்லைங்க எனக்கு சாவு எனக்கு நோவே தெரியக்கூடாது பாய்சன் குடிச்சு நான் அப்படியே தூங்கினேன்னா இன்னும் சேர்த்துடணும் அப்படின்னு கூட ஒரு சிலரே ஆப்ஷன் கேட்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு என்ன ஒரு அவருக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்கனாக்க அவருடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க இல்லைங்களா கேட்டுக்கிறீங்களா அதெல்லாம் அவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க அந்த கடைசி ஆசை அவருடைய என்ன ஆசையா இருந்தாலும் அது என்ன பண்ண கோர்ட்டு நிறைவேற்றும் பாருங்க சாக போறான் தன்னுடைய கடைசி ஆசை என்ன பண்ணிட்டோம் நிறைவேற்றிக்கின்னு சாகட்டும் அப்படின்ட்டு இந்த மனித சட்டத்துல இவ்வளோலாம் என்ன இருக்குது இரக்கங்கள் கருணைகள் இருக்கும்போது தேவனுடைய சட்டத்துல என்னால நீதி நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லி நான் அப்படிதான் போதிக்கிறேன் இந்த போதனை அப்படிதான் போதிக்குது ஓகேவா சரி இப்ப பாருங்க தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் நீதியும் நியாயம் உள்ள தேவனா இருக்கிறாரு வாசிங்க சங்கீதம் 84 சங்கீதத்தை 14 வசனத்தை வாசிங்க 86:16 உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம் கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் அதுல
நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். அப்ப ஆண்டவர் யாருக்குமே என்ன செய்ய மாட்டாரு, அநீதியே செய்து இன்ஜஸ்டிஸ் பண்றது கிடையாது. அப்புறம் பாருங்க உபாகமத்துல வாசி 32:4 வசனத்தை நம்ம வாசிக்கணும். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாத்தீங்களா, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் வழிகள் எல்லாம் என்னவா இருக்குமா, நியாயம் இருக்கும், நீதி இருக்கும். அப்படின்னா இந்த நரக போதனை முதலாவது நாம் பார்த்தோம், அதுல என்ன இல்ல, அன்பு கிடையாது. அன்பு இருக்கிறவங்க கண்டிப்பா இப்படி எல்லாம் செய்ய மாட்டான். உதாரணத்துக்கு நம்மளே என்ன பண்ண மாட்டோம், நம்மளே நம்முடைய எதிரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னா நீங்க நாங்க பெட்ரோல் எத்தனை மேல ஊத்தி எரிச்சிடுவீங்களா, மனசு வரமா உங்களுக்கு? உங்க எனிமிக்கே வந்துகிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா கொடுக்கலாம், தண்டனை கொடுக்கலான்னு உங்க எதிரியை கொண்டு உங்ககிட்ட வச்சாங்கனாக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, கண்டிப்போமா நம்ம என்ன பண்ணுவோம், போய் என்ன பண்ண போனா கொலிச்சிக்க போ என்ன பண்ணிடுவோம், மன்னிச்சு விட்டுருவோம் இல்லைங்களா. ஆனா பாருங்க தேவனுடைய விஷயத்துல பார்க்கும்போது இன்னைக்கு இப்படிதான் போதனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேவன் அவர் எப்படி இருக்காரு, நீதி உள்ளவராய் இருக்கிறார். உபாகம் 10:17-18 வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் வாங்க. டியூட்டானமி 10:17-18 வர்ஸ். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பாத்தீங்களா, அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, அவர் பரிதானம் வாங்குகிறவரும். இன்னைக்கு பண்ணுறாங்க லஞ்சம் வாங்கின்னு நீதி என்ன பண்ணுறாங்க போட்டுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தேவன் பண்ணார்னா, தேவன் அப்படி பண்ணுகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட நீதி உள்ள தேவன் அவருடைய சட்டத்துல இல்லைங்களா என்ன தண்டனை கொடுக்கிறார், பாவம் செய்கிற மனுஷனுக்கு ஒரு பாவிக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை என்ன, அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கினாக்கா நரகத்தை பத்தி ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே சரி, தேவன் வந்து ஒரு பாவிக்கு ஒரு பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை என்ன, சட்ட புத்தகம் பைபிள் என்ன தண்டனை கொடுக்குது. சரி அதுக்கு முன்னால பாவம்னா என்ன, வாட் இஸ் சின், பாவம் என்ன தெரியலீங்களா, என்னங்க பாவம்னாக்கா, வாசிங்க வசனம் யோவான் 1:3-4 வசனத்தை வாசி. பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுதுனாக்கா தேவன் கொடுத்த சட்டத்தை என்ன பண்றது, மீறுது. சரிங்களா, சரி இப்ப நீங்க சொல்லுங்க யாரு முதல் பாவம் செய்தது, யாரு பாவம் செய்தது, சட்டத்தை மீறுது யார், ஆதாம் இல்லைங்களா, ஆதாம் தான் குத்தாரு செஞ்சார் இல்லைங்களா. சரி இப்ப ஆதாம் செய்த பாவத்துக்கு தேவன் என்ன தண்டனை கொடுத்தார், ஆதாமே நீ வந்து இந்த பழத்தை புசிச்சினாக்கா நான் எங்க போடுவேன், நரகத்துல நித்திய அக்னியில போட்டு உன நித்தியத்துக்கு வேதனை படுத்துவேன்னு சொன்னாரா, இல்ல என்ன என்னன்னு சொன்னார் ஆண்டவர் ஆதாம் பார்த்து, நீ இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். சாவுதாங்க பாவத்துக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, டெத் இஸ் தி பனிஷ்மெண்ட் ஃபார் சின், நாட் ஆஃப்டர் டெத். செத்த பிறகு தண்டனை இல்லைங்க, செத்த பிறகு எல்லாரும் எங்க போறோம், மண்ணுக்கு போறோம், அங்கே தண்டனை இல்லை. ஓகேவா, சாகுறது சாவுதான் தண்டனை, சாகுறதுக்கு முன்னால மனுஷன் அனுபவிக்கிறான் பாத்தீங்களா வாழ்க்கையில இல்லைங்களா, வாழ்க்கையில நல்லா அனுபவிக்கிறானுங்களா, நோயில பசியில இல்லைங்களா, பலவிதமான துன்பங்கள் மனுஷன் அனுபவிக்கிறான், அதெல்லாம் என்னங்க, அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிற பா என்னங்க
தண்டனையுடைய ஆரம்பங்கள் இல்லைங்களா, அதோடைய முடிவு தான் எண்ட் ஆஃப் தி பனிஷ்மெண்ட் தான் என்னங்க டெத். அதுங்களா அவன் வாழ்க்கையில பிறந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற இல்லைங்களா மனுஷன். நீங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா மனித குலத்தை கொஞ்சம் நீங்க அப்படியே உயர்ந்த மேல இருந்து பாருங்களேன், நீங்க எப்படிப்பட்ட நோய்கள் மனுஷன் என்ன பண்றது, ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாக்கா நமக்கு தெரியும் கேன்சர் இல்லைங்களா மனுஷனுக்கு, என்னங்க குஷ்டரோகம் லெப்ரசி. பாருங்க மனித குலமே தேவனால என்ன இருக்குதுங்க தண்டனைக்குள்ளாயிருக்கு. ஆல்ரெடி தேர் இன் தி பனிஷ்மெண்ட். ஆதாம் ஒருவன் செய்த பாவத்தினால ஆதாம் மாத்திரம் இல்லை ஆதாமுடைய பிள்ளைகள் அனைவருமே நட்டுக்கிறோம் தண்டனைக்குள்ளாயிட்டு இருக்கிறோம். என்ன அந்த தண்டனைன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்டனை தான் மரணம். இப்ப சாகுறாங்க இல்லைங்களா ஒவ்வொரு மனுஷனும், எதுக்காக சாகுற எல்லாருமே அப்படின்னு கேட்டா அதுதாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் தாங்க தண்டனை தேவன் கொடுத்த. அந்த மரணத்துக்கு முன்னால மனுஷன் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறான் பாத்தீங்களா கஷ்டங்கள், சாப்பாட்டுக்காக என்ன செய்யணும் போயிட்டு ஈஜா வந்துருதா சாப்பாடு நமக்கு வந்துருதா, இப்போ என்ன பண்ண நீங்க போயிட்டு வேர்வை சிந்தி வேலை செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிடும். அப்புறம் என்ன வருது இயற்கை மனுஷனுக்கு எதிராக இருக்குது மழை குளிர் வெயில், அவன் என்ன பண்ணு எகென்ஸ்டா இருக்கு இல்லையா இயற்கை அவனுக்கு சாதகமா இருக்கா அது எதிராக இருக்குது. அப்புறம் என்ன வாழ்க்கையில் என்னால அனுபவிக்கணும் வீட்டில் பிரச்சனைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அண்ணன் தம்பி சண்டை, அப்புறம் நோய்களோட அவன் போராடணும் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நல்லா இதுவாக வாழ்ந்துட்டு இருக்கிறான் இல்லைங்களா. பார்க்குற இல்லைங்களா சில பேர் நோயோடு என்ன போராடிட்டு இருப்பாங்க தெரியுங்களா, ஏன் தான் பிறந்தானு ஆயிட்டுருக்கான் அவங்களுக்கு நோய் அனுபவிக்கிறத விட செத்து போயிடலான்னு எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் என்னன்னாக்கா பாவத்துக்கு தேவன் கொடுத்த தண்டனை, மரணம் தான் தேவன் கொடுத்த தண்டனை. அநேக வசனங்கள் சொன்னோம் நேற்று அதை போன கிளாஸோட படிச்சிருப்போம் எசைக்கல் 18:4 பாவம் செய்கிற ஆத்மா நாகம் சாகம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவன் கொடுக்கிற தண்டனை மரணம் தான், மரணத்துக்கு பின் கிடையாது மரணம் தான் தண்டனை. இப்ப ரோமர் 1 போல 29:32 வசனம் வரைக்கும் நீங்க படிக்கும் போது அங்க எல்லா எல்லா பாவத்துடைய ஒரு லிஸ்ட் போட்டார் போல போட்டுட்டு இந்த பாவத்துக்கெல்லாம் தேவன் என்ன தண்டனை கொடுக்குறாரு அப்படின்னு அங்கே சொல்றாரு. பைபிள் எடுத்து படிங்க எல்லாரும் கவனிங்க இந்த வசனத்தை, ஏதாவது பாவம் ஏதாவது விட்டுட்டாரான்னு பாருங்க போல அந்த லிஸ்ட்ல வாசிங்க பிரதர் 1:29 ரோமன்ஸ் 1:29 படிங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்திலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவம் அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டாரா 32 வருஷத்தை வாசி. இப்ப 32 வருஷத்தை சொல்றாரு பாருங்க, இந்த பாவத்தெல்லாம் செய்யறவங்களுக்கு தேவன் கொடுக்கிற தண்டனை என்ன அப்படின்றத இங்க சொல்றாங்க வாசிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை பாத்தீங்களா, இதுதாங்க நீதியான தீர்ப்பு. சரியா இருக்கா பாத்தீங்களா, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பு. இதுதாங்க ரைட் ஜட்ஜ்மெண்ட். சரியாயிடுச்சு பாருங்க, ஜீவனை கொடுத்தாரு அவன் அவருக்கு கீழ்படியாத போது என்ன பண்ணிட்டாரு ஜீவனை எடுத்துட்டார், அவன் மறுபடியும் மண்ணுக்கு போயிட்டான். இப்ப தேவனுக்கும் அவனுக்கும் ஏதாவது இருக்குதா
முடிஞ்சிச்சு பாரு, ரைட்டா இருக்கு பாத்தீங்களா. இல்லைன்னா பாருங்க தேவன், பாருங்க மனுஷ வந்து தேவன் ஒரு கேள்வி கேட்பான் இல்லைங்களா. உதாரணத்துக்கு பாருங்க, இப்போ மனுஷன் போயிட்டு, இப்போ தேவன் தேவன் வந்து மனிதனை படைச்சார் இல்லைங்களா. தேவனுக்கு தெரியுமா நம்ம எல்லாம் பாவம் செய்வோம்னு, தெரியுமா தெரியுமா அவருக்கு தெரியாதா? இப்போ தெரியாம படிச்சுட்டாரா? இல்லை பிதார், அவருக்கு தெரியல, தெரிஞ்சுதான் படிச்சிருக்க மாட்டார். அவருக்கு ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆதாம் பழம் சாடுவார்னு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். ஆதாம் என்னுடைய வார்த்தை மீறி பழத்தை புசிப்பான்னு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ மனுஷனை போய், மனுஷன் தேவன்கிட்ட போய் கேட்குறான், கேட்குவான் எப்படின்னாக்கா, தேவனே நான் உங்களை படைக்க சொன்னா என்ன, நீங்களே என்னை படைச்சிங்க, நான் பாவம் செய்வேன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் நான் பாவம் செய்வேன் தெரியும், பின்ன ஏன் என்ன என்னை ஏன் படைச்சிங்கன்னு தேவன் நியாயம் கேட்க மாட்டான் மனுஷன். அப்புறம் என்னது கேட்குவான், சரி ஆண்டவரே படிச்சுதான் படிச்சிங்க, நான் பாவம் செஞ்சேன், என்ன என்ன பண்ணுங்க, என்ன அழிச்சிடுங்க, என்னென்ன பண்ண, நான் கீழ்படிய மாட்டேன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை, நான் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இனி வந்து இவன் என்ன பண்ண மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னாக்கா என்ன பண்ணிடலாம் நீங்க, என்ன அழிச்சிடலாம் இல்லைங்களா, டிஸ்ட்ராய் பண்ணிடலாம் இல்லைங்க, கம்ப்ளீட்டா அழிக்கவும் மாட்டார். நெருப்புல போட்டு வேதனைப்படுத்துது அன்பா இல்லைங்களா, என்ன சாக விட மாட்டாரா, வாழ விட மாட்டாரா, டெய்லி நெருப்புல போட்டு டார்ச்சரே கொடுத்துருந்தாக்கா மனுஷன் தேவனை பார்த்து நியாயம் கேட்பானா? கேட்க மாட்டேன். ஆண்டவரே இது உங்களுக்கே நியாயமா, என்ன சாக அடிச்சிடுங்க, என்ன அழிச்சிடலாமே, நீங்க டிஸ்ட்ராய் பண்ண, உங்களுக்கு அழிக்க என்ன இருக்குது, அவருக்கு ஆக்க உருவாக்க இருக்குனாக்கா, ஆக்க அவருக்கு பவர் இருக்குனாக்கா அழிக்க என்ன இருக்கும், அதான் காட் தேவன் அப்படின்னா தெரியுங்களா, காடுன்ற இங்கிலீஷ் வார்த்தை இருக்குங்க ஜிஓடி, அதோடைய விளக்கம் தெரியுங்களா, ஜிஓடி காட் அப்படின்னாக்கா ஜி ஃபார் ஜெனரேட்டர், உற்பத்தி செய்யக்கூடியவர், ஓ ஃபார் ஆபரேட்டர், தன் படைச்சது என்ன பண்ணுவாரு அதை நடத்தக்கூடிய திறமையும் ஞானம் வல்லமையும் அவருக்கு இருக்கு. அப்புறம் டி ஃபார் டிஸ்ட்ராயர், தன் படைச்சதை அழிக்கக்கூடிய வல்லமையும் அவருக்கு என்ன இருக்குது, இருக்கும்போது மனுஷன் என்ன பண்ணிடலாம், அவரு அழிச்சிடலாமே இல்லைங்களா, அவனை டார்ச்சர் கொடுக்கறதுனால அவருக்கு ஏதாவது லாபமா? சரி நீங்க சொல்லுங்க, தண்டனை கொடுக்கறதுடைய நோக்கம் என்னங்க, ஒருத்தர் தண்டிக்கிறீங்க, சரி நம்ம பிள்ளைங்க வச்சு, நம்ம பிள்ளைங்களே வச்சுக்கலாம், நம்ம பிள்ளை என்ன பண்ணிச்சோம், தப்பு பண்ணிச்சு, நம்ம அடிக்கிறோம், எதுக்காக அடிக்கிறோம், தண்டிக்கிற நோக்கம் என்னன்னாக்கா அவன் திருந்தணும். ஓகேவா? இப்ப அவன் திருந்தவே மாட்டானா, என்ன பண்ண தண்டிக்குவீங்களா, தண்ணி தெளிச்சு விட்டுருவோம், புரிஞ்சிச்சிங்களா, திருந்துகான்ற ஒரு நோக்கத்தை தான் தண்டிக்கிறோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும் போது ஒருத்தர் திருந்தவே மாட்டான்னா அவனை தண்டிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், நோ யூஸ், அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு என்ன இல்லை, இதாங்க பனிஷ் பண்ணிய நோக்கம் பாரு. இப்போ நீங்கள் நரகத்தில் போட்ட நித்திய காலத்துக்கு அவனை வேதனையே படுத்திட்டே இருப்பாருனாக்கா என்னங்க பர்பஸ், நியாயம் நோக்கமே இல்லாத இருக்குது இல்லைங்களா, நோ பர்பஸ் இல்லைங்களா. அவ பாரு தேவன் ரொம்ப நம்மளே அப்படி செய்ய மாட்டோம் பாரு இல்லைங்களா. நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பூச்சி ஏதோ கையில் கெச்சிச்சுன்னா பூச்சி சித்திரவதை குத்துனே கடைசி என்ன பண்ணுவாத்த லாஸ்ட்ல அது சாவச்சு அப்படியே டெய்லி குத்துனே இருப்போமா இல்லை, நமக்கு போர் அடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஆண்டர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மனுஷனுக்கு தேவன் கொடுக்குற தண்டனை மரணம், இது நீங்க பதிய வச்சுக்கோங்க, இப்ப நரகத்துக்கு போகலாம். ஓகேவா? தேவன் பனிஷ்மெண்ட்னாங்க டெத், டெத்னா தெரியலீங்களா, டெத்னா மனுஷன் எங்க போறா, மண்ணுக்கு போறா, மண்ணோட மண்ணு ஆயிட்டான், அதோட முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை, என்னங்க அங்க நோவு இல்லை, அவனுக்கு எந்த ஒரு வலியோ வேதனையோ எதுவுமே கிடையாது. இதை நம்ம போன கிளாஸ்ல நான் படிச்சிடலாம், செத்த பேர் மனுஷன் மண்ணுக்கு போறான், உயிர்த்ததில் வரும்போது தான் எல்லாரும் ஆவாங்க உயிரோட எழுந்து வருவார், அது வரைக்கும் அவன் அக்னியிலோ வேற எங்குமே
இல்லை என்பதை நம்ம படித்தோம் போன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்போ நரகன்ற ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம போகலாம் பிரதர். அப்படின்னா பைபிளில் நரகம் என்று சொல்லப்பட்டிருக்குது, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, இப்போது அதை குறித்து நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். ஓகேவா? இன்றைக்கி நமக்கு என்ன இருக்குது, நீங்கள் நிறைய வெப்பது டூல்ஸுக்கு நமக்கு இருக்குது. ஓகேவா? சத்தியத்தை தேடுறதுக்கு ஆராய்வதற்கு நிறைய கருவிகள் நம்ம கையில் இருக்குது. உங்கள் கையிலே நான் கொடுக்குறேன், நீங்களும் அதுக்கு என்ன பண்ணுங்க, பதில் சொல்லுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த நரகன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இதோடைய ஈப்ரு வேர்டு என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஷியோர். நீங்கள் கேட்கலாம் என்ன பதில், எதுக்கு வார்த்தாலும் ஈப்ரு வேர்டுன்றீங்கன்னு கேட்கலாம். அதான் நான் சொன்னீங்களா, ஈப்ரு தான் ஒரிஜினலாக எழுதப்பட்ட ஒரு நாங்கள் மொழி. நம்ம கையில் இருக்கிறதுல நாங்கள் டிரான்ஸ்லேட்டர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸுங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க தெரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, மொழிபெயர்ப்பு செய்கிறவர்கள் அநேக தவறுகள் செய்திருக்கிறார்கள். அநேக வசனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, கூட்டியிருக்கிறாங்க, பார்த்தா இல்லைங்களா, நிறைய வசனங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குது, சேர்க்கப்பட்டு. சரி, இந்த சியோல்ன்ற வார்த்தையுடைய, இந்த சியோல்ன்ற எப்படி வார்த்தை வந்து நம்ம கிங் ஜேம்ஸ் பைபிளில் 65 முறை வருது. இதனுடைய ஒரிஜினல் வேர்டு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கிரேவ். கிரேவ்னா கல்லறை. செத்தவங்களை நம்ம இங்கே போடுறோம், மண்ணில் போட்டு என்ன பண்ணுறோம், பொதிக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் நம்ம கல்லறைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரே வார்த்தை என்ன பண்ணிக்கிறாங்க டிரான்ஸ்லேட்டர்ஸு, 31 முறை ஹெல்லுன்னு போட்டாங்க, 31 முறை கிரேவ்னு போட்டாங்க, 3 முறை என்னன்னு போட்டாங்க, புலின்னு போட்டாங்க. இதை நம்ம உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் இப்போ. ஓகேவா? ஓகே, நம்ம கையில் பைபிள், நாங்கள் சில பைபிள் எடுத்துக்கிறோம், ஒன்று சுஜிதாஸ் அது கொடுத்துருக்கோம். முன்னாடி ஒன்றா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஐஸ்வர்யா கிட்ட இருக்கிறது வந்து ஆர்எஸ்வி பைபிள். ஆர்எஸ்வி வந்து கிங் ஜேம்ஸ் உடைய ரீட்ரான்ஸ்லேஷன் தான் ஆர்எஸ்வி. அது ஃப்ரீ பேஸில் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் நம்ம குயின் சிஸ்டர் என்ன இருக்குது, இஎஸ்வி. இஎஸ்வினா இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், ஆர்எஸ்வினா ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், என்ஐவினா நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன், கேஜேவினா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கேஜேவி தான் பழைய பைபிள், இங்கிலீஷ் பைபிள்லேயே பழைய பைபிள் எதுனா கேஜேவி. நம்ம கிங் ஜேம்ஸ் இது நீங்கள் என்ஐவி, இஎஸ்வி, ஆர்எஸ்வி இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 19 நூற்றாண்டுக்கு அப்புறம் மொழிபெயர்ப்பு செய்யப்படும். கிங் ஜேம்ஸ் வந்து 1611 என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க. 1611 16 நூற்றாண்டில் மொழிபெயர்ப்பு, கிங் ஜேம்ஸுடைய அவர்னால மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, நிறைய நம்மளுக்கு சீனாய் மலையில் சில ஸ்க்ரால்ஸ் கிடைச்சிச்சு, மேனுஸ்கிரிப்ட்ஸ், பைபிள் தோல் சுருள் எழுதப்பட்டது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு சில வசனங்கள் தவறாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு, சில வசனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, தெரிய வந்து தான் கீழே ஃபுட் நோட்டுங்களை கொடுத்துட்டாங்க. நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, சில வசனங்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, மார்க்கில் நம்ம பார்த்தோம் 16 அதிகாரத்தில் 9-20 வசனங்கள் கூட்டப்பட்டிருக்கு, யோவான் 8 அதிகாரத்தை சேர்த்துருக்கிறாங்க. ஓகேவா? ஆ, அப்போது சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போது ஒரு சில வசனங்கள் நம்ம உங்களுக்கு காட்டுறோம். இந்த ஷியோல்ன்றது தான் ஒரிஜினல் வேர்டு, ஷியோல்ன்றாங்க ஈபருடைய ஒரிஜினல் வேர்ட். இது டிரான்ஸ்லேட்டர், இதோடைய மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட மீனிங் வந்து கரெக்ட் மீனிங் வந்து கிரேவ். கிரேவ்னா கல்லறை, கல்பலியில் இருக்குது இல்லைங்களா, அங்கே இருக்குது, இந்த மூலையில் ஒன்று இருக்குது, அதுதான் கல்லறை. டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ணிக்கிறாங்க பாருங்க, பார்க்கலாம் பாருங்க. டிரான்ஸ்லேட்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது 3 விதமாக மொழிபெயர்ப்பு செஞ்சிட்டாங்க. நரகன் போட்டாங்க, அப்புறம் கல்லறைன்னு போட்டாங்க, அப்புறம் நாங்கள் புலின்னு என்ன பண்ணிட்டாங்க போட்டேன். இதை நம்ம செக் பண்ணலாமா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை எடுத்துக்கோங்க. எந்த வசனம்னா, ஜெனிசிஸ் 37 சாப்டர்ல 35th வர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சுஜிதாஸ் நீங்க படிங்க, கிங் ஜேம்ஸ் பைபிள் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு படிங்க, என்ஐவியில் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு படிங்க,
அப்புறம் குயின் சிஸ்டர் உங்க பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, இஎஸ்எல்னா கொடுத்துருங்க. ஜெனிசிஸ் 37:35 இது வந்து, இது வந்து இந்த வார்த்தை வந்து யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை. இது படிங்க செல்லா, கவனிங்க. தமிழ்ல ஃபர்ஸ்ட் படிச்சுங்க, தமிழ்ல படிங்க. ஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் தமிழ்ல படிச்சுங்க, எல்லாம் கேட்டுங்க எல்லாரும். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்தோட என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். தமிழ்ல வந்து என்ன குடுக்குறாங்க, அது பாதாளத்துக்கு இறங்குவேன் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்கிலீஷ்ல படிங்க, கேஜிவில படிங்க. கேஜிவில படிங்க, என்னவில படிச்சிட்டீங்க, கேஜி அதே பக்கத்துல இருக்கு, அந்த பக்கத்துல இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் அந்த சைடுங்க. சுஜிதஸ் சத்தமா படிங்க, அங்கதான் வர அங்கதான். When Husham died, and Hadad, the son of Beda, who smote Midian in the field of Moab. இல்ல இல்ல. 37? 35. இங்க வரும். அங்க வரும். Correct. And all his sons and his daughters rose up to comfort him, but he refused to be comforted, and he said, For I will go down into the grave unto my son Maumi. I will go down to? Up to my grave. Grave. Okay, what? Grave பட்டுக்கிறாங்களா? Unto my son Maumi, thus his father wept for him. Okay, grave இருக்கா? Okay, பக்கத்தில் என்னை பட்டுக்கிறீங்க? அது பாப்போசிட்டில் இருக்கும். இந்த பக்கம் வரும். அங்க கை கை வச்சுக்கலாம். All his sons and daughters came to comfort him, but he refused to comfort. No, he said, I will continue in mourning unit. I just joined my son in grave. Okay, so his grave. Father... இப்போ கிரேவ் குத்துக்கிறாங்களா? இப்போ நீங்க இஎஸ்வியில் படிங்க சிஸ்டர். இஎஸ்வியில் என்ன குத்துக்கிறாங்கன்னு பார்க்கலாம். கவனிங்க எல்லாரும். All his sons and his daughters came to comfort him, but he refused to be comforted and said, no, I shall go down to Sheol. ESV kar enna panitaanga na romba avanga ushara enna panitaanga original Hebrew word potach Sheol rendu English word kediya RSV padinga all his sons and all his daughters rose up to comfort him. But he refused to be comforted and said, no, I shall go down to Sheol to my son. Sheol. Okay, va. RSV, ESV, inna pottukuranga? Sheol pottaangala. Ipa Sheol na enanga? King James le paathinga, NIV la paatho? Sheol nu edathila inna pottukuranga? Grave pottukuranga. Okay, va. Sari. Ipo inda vasthathai paakala. Okay. Ipo idhe oru vaarthaiye, inda Sheol endra ore vaarthaiye, இன்னொரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சங்கீதம் 9:17 இங்கே என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, நம்ம கிங் ஜேம்ஸ் பைபிள் நரகம் போட்டாங்க. ஓகேவா? சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறுக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவாங்க? நரகத்தில தள்ளப்படுவார்கள். ஓகேங்க, நரகம் கொடுத்தாங்களா? இந்த நரகன்ற வார்த்த இஎஸ்வில படிங்க, அப்புறம் என்ஐவில பார்க்கலாம். இஎஸ் என்ன படுகிறாங்க படிங்க. The wicked shall return to Sheol. ஆர்எஸ்வில படிங்க. The wicked shall depart to Sheol. Okay, va. இங்க என்ன போட்டுக்கறாங்க? Sheol. உங்க பைபிள்ல கொடுங்க. இது நம்ம இயஸ் இயஸ் இல்ல மாத்திக்கலாம். சொல்லுங்க படி, என்ன போட்டுக்கறாங்க? 9:17. The wicked shall return into hell. Hell போடு. என்ன பைபிள் அது? KJV. Okay, va. KJV ல என்ன போட்டுக்கறாங்க? Hell போட்டுக்கறாங்க.
ஆக்சுவலி அதோடைய ஒரிஜினல் வேர்ட்னா பார்த்தா சியோல். ஓகேவா? இப்போ என்ஐவியில் படிங்க சிஸ்டர். என்ன படிக்கிறாங்க பக்கத்துல என்ன இங்க இருக்கு பாருங்க சிஸ்டர் இந்த கார்னர்ல அங்க இருக்கு அது கேஜேவி இது என்ஐவி தி விக்கெட் ரிட்டர்ன் டு தி கிரேவ் ஆல் தி நேஷன்ஸ் தட் ஃபர்கெட் சரி இப்போ நீங்க எது எடுத்துக்கலாம் இப்போ கேஜேவில என்ன போடுறாங்க எல்லன் போடுறாங்க என்ஐவில என்ன போடுறாங்க கிரேவ் இப்போ எதுங்க உண்மை கிரேவ் வேற நரக வேறயா வேற தான இப்போ நான் பார்த்தா நரகம் வேற தான நரகனா நெருப்பேற இடம் கலரனா கிரேவ்னா கிரேவ்னா நம்ம பொண்ணு தத்து போய் என்ன பண்றோம் டெட் பாடி எத்தனை போய் பொதிக்கிறோம் இல்லைங்களா அதான் கிரேவ். ஓகேவா? பாருங்க இப்போ இன்னொரு தடவை படிக்கலாமா? கேஜிவில வந்து என்னன்னு குத்துக்கிறாங்க எல்லுன்னு குத்துக்கிறாங்க தமிழ் பைபிள் நரகன் குத்துருக்குறாங்க நம்ம தமிழ் பைபிள் கேஜிவில ஒண்ணு தான் சேம் ஒரே மாதிரி இருக்கும் என்ஐவில என்ன குத்துக்கிறாங்க கிரேவ் இஎஸ்வில என்ன பண்ணிட்டாங்க சியோல் இஎஸ்வி சியோல் புரிஞ்சுட்டிங்களா? அப்படின்னா அந்த சியோல்ன்ற ஒரு வார்த்தையுடைய உண்மையான அர்த்தமே கல்லறை. ஆனா மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க பாத்தீங்களா? இங்க நான் எல்லா பைபிளும் போட்டுக்கிறேன், நீங்க ஒன்னு லேப்டாப்ல இருக்கு உங்களுக்கு, அதான் நான் நேரத்தில் போன கிளாஸ்ல சொன்னேன் சாஃப்ட்வேர் இல்லைங்களா நாங்க என்ன சாஃப்ட்வேர் ஈஸ்வார்டு சாஃப்ட்வேர். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து மைஸ்வார்டு ஆப், இதில் உங்களுக்கு எல்லா பைபிளும் இருக்கு, நான் அதை தான் காப்பி பண்ணியிருக்கிறேன். பாருங்க நம்ம இஎஸ்வி என்ன கொடுத்துக்கிறான் பார்த்தீங்களா ஷியோர். இது ஏஎஸ்வி, ஏஎஸ்வி கூட கிங் ஜேம்ஸ் உடைய அடுத்த மொழிபெயர்ப்பு தான். இவங்க என்ன போட்டாங்க ஷியோர். கேஜவிக்காரு எல், இது பாருங்க என்ஏஎஸ்பி நியூ இன்டர்நேஷனல் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள் ஷியோல். ஆர்எஸ்வி ஷியோல். ருத்ராம், ருத்ராம்ன்றது கிரீக் பைபிள், இது அவங்க கிரீக் வேர்ட் போட்டுருக்குறாங்க ஹேட்ஸ். ஓகே சரி, தமிழில் நரகன் போட்டுக்கிறாங்க, இதில் என்ஐவியில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் கிரேவுன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலி பழைய ஏற்பாட்டில் நரகம் என்று வரக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் மொழிபெயர்ப்பாளர்கள் என்னந்த மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கணும் கல்லறைன்னு போட்டிருந்தாக்கா நம்ம யாருக்கு என்ன இல்லை கன்ஃபியூஷன்ஸு. என்ஐ பைபிள் எத்தின்னு நீங்க தேடுங்க வீட்டில், என்ஐ பைபிள பழைய ஏற்பாட்டில் நரகன்ற வார்த்தையும் இல்லை. நீ போய் செக் பண்ணி பாருங்க, சர்ச் கொடுங்க, இல்லாட்டி ஒரு சர்ச் கூட கொடுத்துக்கலாம். நம்ம என்ஐவி பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் நரகன்ற வார்த்தைய கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்எஸ்விலியோ இஎஸ்விலியோ எல்லா இடத்துலையும் நரகம் கல்லறை என்று வரக்கூடிய எல்லா இடத்துல என்ன போட்டுக்கிறாங்க ஷியோர் என்ற ஒரிஜினல் வேர்டைய போட்டுருக்காங்க. ஓகேவா? அப்போ பைபிள் சொல்ற நரகம் பழைய ஏற்பாட்டில் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கல்லறையை தான் நரகம் என்று மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹெல்ன்ற வேர்டு நம்ம எண்டில் பார்க்கலாம் என்னன்றது. ஓகே, நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா இப்போ இது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நமக்கு என்ன மொழியில் எழுதப்பட்டுக்குது ஈப்ரு, நியூ டெஸ்ட்மெண்ட்டு கிரீக். கிரீக்கில் வந்து ஒரு நாலு வார்த்தை இருக்குது, நம்ம பின்னாடி வந்து படிக்கலாம் அடுத்த வாரம். இதில் ரெண்டாவது பகுதியில் கிரீக் வேர்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிரீக்கில் நாலு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த நாலு வார்த்தைகளையும் சில இடங்களில் நரகம் என்று போட்டிருக்கிறார்கள். அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸில், இது ரெண்டாம் பகுதியில் நம்ம படிக்க போகிறோம். நீ பார்த்த முதல் பகுதி நரகத்தை பற்றி எல்லாருடைய வியூ, தேவன் அப்படி செய்வாரான்னு பார்த்தோம். அடுத்த என்ன பார்த்தோம், தேவன் பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்குறா அதை பார்த்தோம். இப்போ இந்த நரகம் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தை என்ன, அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா கல்லறை. மொழிபெயர்ப்பு செஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
நல்லவங்களுக்கு நல்லவங்களுக்கு வர இடத்துல கலருன்னு போட்டாங்க, கெட்டவங்களுக்கு வர இடத்துல அதே வார்த்தை நரகன்னு போட்டாங்க. ஏன் இவங்க இப்படி யோசிச்சாங்க அப்படின்னாக்கா, இந்த நரக போதனை மூன்றாவது நூற்றாண்டுலேயே சபைக்குள்ள என்னாயிடுச்சு உள்ள வந்துச்சு. ரோமன் கேத்தலிக் சபை உருவாச்சு இல்லைங்களா, இல்லைங்களா? இது எப்போ உருவாச்சுன்னா 3rd century ரோமர்களுடைய உபதேசங்கள், அவனுடைய விக்கிரகாரம் எல்லாம் வந்துச்சு. கிறிஸ்டியானிட்டி வந்து கிறிஸ்டியானிட்டி கலப்படம் ஆயிடுச்சு. அதுல ஒரு போதனை தான் இந்த ஆத்மா சாவாது, செத்தால மனுஷன் பரலோகம் போறான் நரகம் போறான், அப்புறம் நரகம்ன்ற ஒரு இடம் இதெல்லாம் நாயிடுச்சு வந்துச்சு. மொழிபெயர்ப்பெல்லாம் இப்பதான் நடந்துச்சு ரீசெண்டா. அதுக்கு முன்னாலே நமக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சுன்னா, நல்லவங்கெல்லாம் பரலோகம் போறாங்க, கெட்டவங்கெல்லாம் நரகம் போறாங்க. அதனால மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணாங்க, யாக்கோபுக்கு வரையிட வேண்டிய இடத்துல கலரேன்னு போட்டாங்க, ஒரு துன்மார்க்கனுக்கு வர வேண்டிய இடத்துல என்னன்னு போட்டாங்க, நரகம்னு போட்டாங்க. ஆனா என்ஐவிக்காரர் கொஞ்சம் உண்மையை காமிச்சிருக்கிறாங்க. என்ஐவியில் என்ன போட்டாங்க, எல்லா இடத்துலயுமே கிரேவ்னு போட்டாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்எஸ்வியோ ஐஎஸ்வியோ நமக்கு பிரச்சனையே வாண்டாப்பா, என்ன பண்ணிடலாம், ஒரிஜினலா போட்டு விட்டுடலாம். நாளைக்கு கேட்க மாட்டாங்களே, இப்ப கிங் ஜேம்ஸ் காரை கேட்க மாட்டோமா, இப்ப என்ஐவி காரங்க இப்படி போட்டுக்கிறாங்க, கேஜிவி காரங்க நரகன் போட்டுக்கிறாங்க, என்ஐவி காரங்க கிரேவன் போட்டுக்கிறாங்க, இல்லைங்களா? இப்ப நம்ம என்ன கேட்கலாம், இப்ப போயிட்டு என்ன பண்ண, நீ ஒன் போட்டுக்கிற இவர் ஒன் போட்டுக்கிறான், நான் எதை நம்புறது, நரகன் நம்புறதா இல்ல கல்லறன் எடுத்துக்கிறதா? இத்த ரெண்டு பேருக்கு என்ன ஆகும், பிரச்சனை வரும் இல்லைங்களா? அதனால பாருங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ஒரிஜினல் வழியா போட்டு. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி வரலையே, தேவன் இவ்வளோ நமக்கு இவ்வளோ விஷயங்களை யாங்கங்க வச்சிருக்கிறாரு, ஏன் இதை தேட சொல்றனாக்கா, இதுலயும் தேவன் நம்மளை சோதிக்கிறார். உண்மையான சத்தியத்தை தேடுறோமா, உண்மையாக அது மேலே உங்களுக்கு வாஞ்சம் இருக்குதா, அன்பு இருக்குதா, என்ன பண்றாரு தேவன் நம்மளை பரீட்சை பார்க்கிறார். இல்லைன்னா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வந்து யாரெல்லாம் அந்த உண்மையான இருதயத்தில் இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு உண்மையை என்ன பண்ணார், தேவன் வெளிப்படுத்த இவ்வளோ வெளிப்படுத்திருக்கிறாரு. உண்மை நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம உண்மை உள்ளங்களா இருப்போமோ, இன்னும் அவருடைய ஆழமான ரகசியங்களை சத்தியத்தை நம்ம என்ன பண்ணாரு ரிவீல் பண்ணிட்டே இருப்பார். பட் எல்லாருக்கும் அந்த வாஞ்ச இருக்கிறது. ஓகே, சரி, இப்போ நம்ம செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், கிரீக் வேர்ட்ஸுங்களை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், பார்த்தது எப்ரே வேர்ட் ஷியோல், மறந்துடாதீங்க, ஷியோல், ஷியோல்ன்ற ஒரு வார்த்தையை தான் என்ன பண்ணிக்கிறாங்க, ரெண்டு விதமா மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. நரகன் போட்டுக்கிறாங்க சில இடங்கள்ல, சில இடங்கள்ல கலரைன்னு போட்டுருக்குறாங்க. போட்டு நரக வேற கலரை வேற நம்ம என்ன பண்ணிட்டாங்க, குழப்பிட்டாங்க. ஆனா நரகம் கலரை ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் நம்ம இதோட இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கலாம்.